ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு மை வ்ளாக்ஸ் அண்ட் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா 8th ஆஃப் ஆகஸ்ட் இப்போ எங்க இருக்கோம்னா டேய் நேரம் பண்ண விடுறா பாருங்க டிஸ்டர்ப் பண்ணினே இருக்காங்க இவங்க கூட வந்தாலே இதான் அவ சரண் இது சுபாஷ் டேய் சத்யவேல் இது மறந்துடலாம் உங்களுக்கு மறந்துடலாம் அவங்களுக்கு நம்மளுக்கு சம்மந்தம் இல்லை ஐய் நீங்க போங்கடா ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஹவாலா பேட்டால இருக்கோம் பெங்களூர்ல இருந்து இங்க இருக்கு ஒரு 93 கிலோமீட்டர்ஸ் இருக்கு 94 சரி அப்படியே வச்சுக்கோடா பாத்தீங்களா பண்ண விட மாட்டானுங்க பண்ண விடவே மாட்டானுங்க என்ன பண்றது சோ நான் பெங்களூர்ல இருந்து ஏன் வ்ளாக் பண்ணலன்னா அதே ரூட் தான் சிக்பலாப்பூர் ரூட் தான் லாஸ்ட் டைம் பண்ணது ஊஃப் அங்கத்துல இருந்து வந்தோ பா சீரியஸா 12 o'clock அங்க விட்டோம்னா இங்க வரதுக்கு 3 o'clock ஆச்சு இல்ல 11 o'clock விட்டுருந்து வீட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணா இங்க வந்ததுக்கு 3 o'clock ஆயிடுச்சு மஸ்தா போட்டோ ஷூட் எல்லாம் பண்றாங்க என்ன விட்டு டேய் மனுஷனுங்களா நீங்க நல்லா இருக்க மாட்டீங்களா டேய் இந்த ப்ரோ இருக்கா இல்லையா எங்க டீம்ல மோஸ்ட் இன்டெலிஜென்ட் பர்சன் அண்ட் டேலண்டட் பர்சன் அவரு ஜாக் சோலி பேர் ஜாக் சோலி நான் லாஸ்ட் வ்ளாக்ல சொன்னே அவர் தான் இவர் தான் நிஜமா தல நிஜமா பஸ் சீரியஸா கிளிது இங்க மட்டும் மேல முட்டை ஏற 4 kilometer பாருங்க ஃபுல்லு மேல முட்டை தான் இருக்கும் இப்படி ஆனா மஸ்தா சூப்பரான ஒரு ரைடிங் இது ஃபர்ஸ்டே அழகான கலர்ல இருக்கும் இதுல அடிக்கிற வெயிலுக்கு இன்னும் சூப்பரான கலர் அப்படியே கொஞ்சம் டயர்ட் ஆயிடுச்சு இன்னும் 1 kilometer கூட ஃபினிஷ் பண்ணல இன்னும் மேலே மட்டும் போகிறதா இருக்கு ஒன் டே ரைட்னா இது சூப்பரான ஒரு லொக்கேஷன் தான் சீரியஸ்லி அவலா பெட்டா உனக்கு வெக்கமா இல்ல ஏன் வெக்க பண்ண இந்த காலத்து இலங்கை பூரா வெக்கம் மானம் சூடு சொன்னா பேங்க்ல பிக்சர்ட்ட பாத்துல போட்டு வச்சிருக்கானுங்க அதனால நாங்க அதை பத்தி எல்லாம் கவலைப்படுறது இல்லப்பா நம்ம இந்தியா எத்தனை அறிவாளிகளால முன்னேறிக்கிட்டு தெரியுமா உங்களுக்கு தாமஸ் ஆல்வா எடிசன் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் இவங்கனால நாடு எங்கேயோ போய்கிட்டு இருக்கு அவங்க பாதையில போய்கிட்டு மேல பாத்தீங்கன்னா இந்த இப்படி போயினே இருக்கும் இன்னும் பாதி தூரத்துல இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பின்னாடி போட்டோ ஷூட் பண்ணின்னு வந்துனுங்கிறானுங்க நம்ம ஃபர்ஸ்ட் மேல போயிட்டோம் ஏன்னா வ்ளாக் வந்தாங்கன்னா டிஸ்டர்ப் பண்ணினே இருப்பானுங்க கரெக்டு தானே ஏதாவது ஒன்று பேசினே இருப்பாங்க வ்ளாக் கரெக்டாக வராது பரவாயில்ல அவங்க கூட தான் வரணும் ஏன்னா அவங்க கூட வர ரைடு எல்லாமே ஒரு பெஸ்ட் மெமரபிளான ரைடு ஆனால் அப்படி ஒரு த்ரில்லாக இருக்கும் ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும் இந்த டீம் கூட வந்தால் ஒரு டீம் மேலத்துலேருந்து எல்லாரும் இன்னும் வந்துன்னுக்குறாங்க ரொம்ப பேர் இருக்கிறாங்க நினைக்கிறேன் மேலே பாருங்க அந்த மாதிரி இருக்கும் அப்படியே தண்ணி ஏற்று மூஞ்சில் அச்ச மாதிரி அப்படியே அவ்வளோ வேர்வ ஊற்றுது அவ்வளோ ஸ்வெட்டிங்ஸ் ரொம்ப ஸ்வெட்டிங்ஸ் ஆகுது இங்கே அதே மாதிரி ரொம்ப வெயிலாக இருக்கா இது வந்துட்டு ஒரு அன்பிளான் ட்ரிப்பாக வந்துட்டோம் எல்லாரும் வந்தாங்களா சரி மச்சா போகலாடா எங்கன்னா போகலாம் சண்டே வேற சரி போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு நினச்சிட்டு அப்படியே ஒரு அன்பிளான் ட்ரிப்பாக வந்துட்டோம் நான் மட்டும் போயின்னு இருக்க பின்னாடி என் பாய்ஸ் எல்லாம் வந்துன்னுக்குறானுவோ அம்மா பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாஸ் ஏதோ நாங்கள் வண்டி போகிற மாதிரி இருக்குது அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா ஃபுல்லு செடி உள்ளெல்லாம் போயின்னு இருக்கேன் இன்னும் போயின்னு தான் இருக்கும் ஏண்டா பயமுத்துற பாப்பா பாப்பா சரியாகிறீங்கடா டேய் மனுஷனா மிருகமாடா நீ அப்படி தெரியலையே எங்க போனாலும் இந்த அட்டகாசம் என்ன வேலை பண்ணுவானுங்கப்பா இதெல்லாம் இருத்தான் முடியல பஸ் பாதி தூரத்துக்கு கிழிச்சிச்சு இங்க வரும்போது வாட்டர் பாட்டிலு ஸ்நாக்ஸ் இருந்தா எத்துவாங்க ஏன்னா மேலே ஏறதுக்குள்ள ஒரு 10 kg நான் குறைஞ்சிடுவேன் பக்கா முடியல இன்னும் கொஞ்சம் தூரம் தான் அது மேலே ஏறிட்டோன்னா ஆயிடுச்சு போயிட்டு கொஞ்சம் ஃபோட்டோ ஷூட்டு அங்கே என்ன ஏதோ எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு ஜூட் ஏதோ போட்டான் சரிது இந்த மாதிரி வேலையில் ஃபஸ்ட்டில் இருக்கவானுங்க போலாமா போலாம் ரைட் எங்கேருந்து கிளம்பி வச்சு கொஞ்சம் 5 minutes ரெஸ்ட் எடுத்துன்னு வந்தோம் ஃபேமிலி எல்லாம் இட்டுனோம் அங்கே நல்ல ட்ரிப் இது நல்ல ஒரு பிளேஸ் இது என்ஜாய் பண்ணுறது ஆமாடா எங்கள் தாத்தா தான் அதுவும் உங்கள் தாத்தா பக்கத்தில் இருக்கிற பாரு டெய் நிஜமாக உங்கள் தாத்தா கேட்டார்னா என்னடா பண்ணுவார் வியூ மட்டும் பாருங்களேன் சூப்பராக இருக்குது வேற லெவலில் இருக்குது இப்போ சீரியஸாக பாருங்களேன் இதெல்லாம் லைவ்ல வந்து பார்த்தா தான் ஒரு மாதிரி வெறித்தனமாக இருக்குது திருப்போம் இது மேலே மட்டும் போனோம் மேலே போயினே இருக்கோம் 4 kilometer நாங்கள் கீழே நடந்துன்னு போனோம் போயினே இருக்கோம் மேலே போய் வ்ளாக் ஷூட் பண்ணுறேன் ஆ
பாருங்களேன் என்னென்ன பண்ணுறாங்க, ரொம்ப டேலண்டட் பர்சன்ப்பா எங்கள் ஃப்ரெண்ட்ஸு. பார்த்தீங்களா என்னென்ன பண்ணுறான், இதே தான் இதே தான் பண்ணானுங்க. இங்கே கொஞ்சம் நேரம் உக்காந்துட்டு போகலான்னு வந்தோம், இன்னும் கொஞ்சம் தூரம் தான், ஒரு 500 மீட்டர்ஸ் அவ்வளோதான். ஏன்னா ஆயிடுச்சு எப்படிங்க பாருங்களேன் வியூ. நிஜமா பாக்க ரெண்டு கண்ணு பத்தலப்பா, நிஜமா அப்படி இருக்கு. பசங்க ரியாக்ஷன் பாரு, ஃபுல்ல ஷாக்ல இருக்கிறாங்க பசங்க. எங்கேயோ வேற உலகத்துக்கு வந்துட்டேன்னு அந்த மாதிரி நினைச்சுங்கிறாங்க அவங்க பசங்க. ஃபைனலி மேலே ஏறிட்டோம், எங்க மேல கோயில் இருக்கு. எப்படிடா இது மச்சா ரைடு, ட்ரெக்கிங் ட்ரெக்கிங் செம்ம இருக்குது பாருங்க. ஹாய் ப்ரோ, இங்கே பார்த்தீங்களா மேலே கோயில், இன்னும் மேலே மூட்டை போகணும்னு நினைக்கிறேன். நான் மட்டும் தான் லேட்டு, என்ன மட்டும் பிடிச்சி திட்டின்னு கேட்குறாங்க. பேட்டரி வேற லோ. குட் ஜாப் ராமாஹி, குட் ஜாப். இன்னும் இங்கே தான் இருக்கோம் கோயில், இன்னும் மேலே போனோம். டைம் வந்து பார்த்தீங்கன்னா 3:30 ஆகுது. பிரேக்ஃபாஸ்ட் இல்லை, லஞ்சு இல்லை, எதுவும் இல்லை. சீரியஸாக பசி எடுக்கு, நான் காலையிலே சொன்னேன் இவங்களுக்கு டெய் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு போகலான்னு. கேட்க மாட்டானுங்க, ஏன் கேட்கவாங்க, கேட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரும் அவங்க எத்தனை. காலையில் பிரேக்ஃபாஸ்ட் இல்லை, லஞ்சு இல்லை, எதுவும் இல்லை. ஒரே ஒரு லேஸ் பேக்கெட் வாங்கி சாப்பிட்டான் ஐவில், அவ்வளோதான். அது மேலே எதுவும் இல்லை, நான் பயங்கர பசி எடுக்குது. போய் எதுனா ஃபஸ்ட்டு சாப்பிட்ணும். அங்கங்கே நிறுத்தி நில்லி நில்லி வந்துன்னுக்குறோம் பாருங்க வியூ. பீச் கீச்சில் ஐயோ எப்படி அப்படியோ போகிறோம்ப்பா. மெயினா வந்து இந்த சன்செட் பார்த்துதான், ஆனா நம்ம பேட் லக் சன்செட் இல்ல இல்ல க்ளோஸ் பண்ணிட்டுறாங்களா, அலோ பண்றது இல்லையா. 5:00 மேல, 5:00 தான் லாஸ்டிங்க, 5:00 தான் லாஸ்ட். சோ அதுக்குள்ள வந்தீங்கன்னா ஒரு சூப்பர் வியூ பார்க்கலாம். இப்போ போயிட்டு அந்த கிளிஃப் ஒன்று இருக்கு, இப்படி எட்ஜில் போய் உக்காரலாம் அந்த மாதிரி. அதுதான் போயிட்டு உக்கா, அது கூட க்ளோஸ் பண்ணிட்டாங்களா. இப்போ தான் ஒரு அண்ணாவை கேட்டேன், அவர் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இப்போ யாரும் அலோவ் இல்லைன்றாங்க. இவன் ஆகுனா கோவிட் இனிறான், எது இன்னாலும் கோவிட் 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 இனிறான். கோவிட்க்கும் அந்த கிளிஃப்க்கும் என்னடா சம்மந்தம் தானே. டெஸ்டினேஷன் அப்படியே கை கலெல்லாம் சிவர் ஆகுது. இங்க இதுல பார்த்தா அவ்வளவு ஹைட் ஆகுது பாருங்க. இதுமேலே எகிரி வாடா, அப்படியே எகிரா, ஜம்ப் பண்ணுறா. அதுதான் ஜம்ப் பண்ணி தான் வந்து இங்கே இந்த ஒரு ஸ்பாட்க்கு பாருங்கப்பா. அல்டிமேட்டாக இருக்கு வியூ மட்டும் திருதா. இப்போ ஆஹா நாம ஆகுது, அந்த கிளிஃப் கிட்ட போகலாம். போலீஸ் சார கேட்ட, க்ளோஸ் பண்ணி ஒரு மாசம் ஆச்சா, என்ன பண்றது, எப்பவுமே இப்படித்தான் நடக்குது. இங்க பார்த்து உஷாரா வாங்கோ, இங்க சைட்ல இதெல்லாம் உள்ள உள்ளதாக இருப்பாங்க. நம்ம பேட் லக் க்ளோஸ்டு. ஒரு மாசம் ஆச்சு க்ளோஸ் பண்ணி. சூசைட் ஸ்பாட், சூசைட் ஸ்பாட்டா கேட்டா, சூசைட் ஸ்பாட்டாண்ணா. ஆமா வரவங்க சொல்றதுக்கு இல்லை. ஏய் இல்லை பாத்தீங்களா, அதுதான்
இப்போ இன்னொரு பக்கம் வியூ பார்த்துட்டு அவ்வளோதான், கிளம்புறதா கொஞ்சம் நேரம் உட்காந்து 5 o'clock க்ளோஸ் ஆகும். இப்போ வந்துட்டு 4 o'clock ஆயிடுச்சு பாருங்களேன். எப்படிதான் போறானுங்களோ இல்லை தெரியல, குரம் பூசுங்க. காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க, பொழுது விடிய விட பாத்துக்கிறாங்களே ஐயா, நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நீ படுத்துற இமிஷனால தாங்க முடியலையே, நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? ஒண்ணு தெரிஞ்சு போச்சுரா, இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம். பாருங்க என்ன நான் பண்ணிருக்கிறாங்க, ஏற முடியாது ஆனாலும் ஏறிங்கிறாங்க. இவங்க அவ்வளோதான் திருந்த மாட்டானுங்க. ஸோ லெட்ஸ் கண்டினியூ த வ்ளாக். ஸோ அவ்வளோதான், இன்னும் 5 o'clock இங்கே இங்கே கொஞ்சம் நேரம் உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இன்னும் கிளம்புறதான். 5 o'clock க்ளோஸு. ஆனால் ஒரு சூப்பர் லொக்கேஷன், ஆனால் 1 day ட்ரிப்புக்குனா இது ஒரு நல்ல லொக்கேஷன் தான். வாங்க ஃபேமிலிஸ் கூட, ஃப்ரெண்ட்ஸ் கூட, எல்லோரும் கூட வாங்க. நல்ல லொக்கேஷன். டைம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட் 4:57, 5 o'clock. அங்கே ஒரு அங்கே ஃபோட்டோ பிடிச்சி இந்த திருமணம் ஏறி இருந்த பார்த்தீங்களா, அங்கே உக்காந்து போலீஸ் அவங்கள வந்துட்டு லாட்டி வச்சுன்னு அடிக்க ஜஸ்ட் மிஸ்ஸு போங்க போங்கன்ட்டாங்க. டைம் ஆயிடுச்சுன்ட்டு ஸோ கிளம்பி ஆச்சு. ஸோ மை லாக் சைனிங் ஆஃப், பபாய், லவ் யூ ஆல்.